குட் மார்னிங் மைடியர் ஸ்டூடெண்ட்ஸ். இந்த கிளாஸ் நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா, அதர் ஆர்கன்ஸ் இன் எக்ஸ்க்ரேஷன். அப்பார்ட் ஃப்ரம் கிட்னி, என்னென்ன ஆர்கன்ஸ்லாம் எக்ஸ்க்ரேஷனில் இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம என்ன படிக்க போகிறோம் அப்படின்னா பார்க்க போகிறோம். என்னென்னா மூணு ஆர்கன் இருக்குது பாருங்க, லெங் அப்படின்னு சொல்கிறோம். அப்புறம் நெக்ஸ்ட் என்ன அப்படின்னா லிவர், அண்ட் தேர்ட் வந்து ஸ்கின் அப்படின்னு சொல்கிறோம். லெங் இஸ் தி 18 லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு பர் டே வந்து எக்ஸ்க்ரீட் பண்ணுது லெங் அப்படின்னு சொல்கிறோம். நெக்ஸ்ட் பாருங்கள், லிவரில் லிவர் என்ன பண்ணுது அப்படின்னா பைல் செக்ரீட் பண்ணுது, கொலஸ்ட்ரால் இது பண்ணுது, சர்டைன் ஸ்டீராய்டு ஹார்மோன்ஸை வந்து என்ன பண்ணுது அப்படின்னா செக்ரீட் பண்ணுது. இது எல்லாமே பிளேஸ் இம்பார்ட்டண்ட் ரோல் இன் டைஜஷன் அப்படிங்கிறோம். அண்டு விட்டமின்ஸ் அண்டு ட்ரக்ஸ் இதெல்லாம் வந்து எங்கே எது மூலமாக எலிமினேட் ஆகுது அப்படின்னா அலாங் வித் டைஜஷன் அப்படின்னு சொல்கிறோம். டைஜஷன் மூலமாக அப்படியே எலிமினேட் ஆகுது அப்படின்னு டைஜஷன் அண்ட் டைஜஸ்டிவ் வேஸ்ட்னு கூட சொல்லுவோம். டைஜஸ்டிவ் வேஸ்ட் மூலமாக எலிமினேட் ஆகுது. என்னென்ன ஆகுதுன்னு தான் நீட்டுக்கு ரொம்ப முக்கியம். கான்செப்ட் ரொம்ப சிம்பிள், ஆனால் அந்த சிம்பிள்லேருந்து தான் குவஸ்டின்ஸ் கேட்பாங்க. அந்த நீட் எக்ஸாம் டைம் அப்போ நமக்கு வந்து லிட்டில் பிட் இட் சீம்ஸ் டு பி கன்ஃபியூசிங், ப்ரொவைடட் இஃப் யூ டு நாட் ஹேவ் எனி ப்ராக்டிஸ் அட் ஆல். அதுதான் நம்ம சொல்கிறோம் அப்படின்னா இந்த பைல், கொலஸ்ட்ரால். பைலில் என்ன இருக்குது அப்படின்னா பிலிரூபின் அண்ட் பிலிவெர்டின் அந்த பிக்மெண்ட் இருக்குது. கொலஸ்ட்ரால், ஸ்டெராய்டு ஹார்மோன்ஸ் அண்ட் விட்டமின்ஸ் அண்ட் ட்ரக்ஸ் அந்த லிவரில் ப்ராசஸ் ஆகுது எல்லாமே ஏதோ எது மூலமாக எலிமினேட் ஆகுது அப்படின்னா டைஜஸ்டிவ் வேஸ்ட் மூலமாக எலிமினேட் ஆகுது. அப்புறம் பாருங்கள், இந்த ஸ்கின்ல ரெண்டு விதமான கிளாண்ட் இருக்குது, இது ரொம்ப முக்கியம். ஸ்வெட்டு கிளாண்ட் அண்ட் அனதர் ஒன்று சிபேஷியஸ் கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். சிபேஷியஸ் கிளாண்ட், இந்த ஸ்வெட்டு கிளாண்ட் அப்படிங்கிறது என்ன எக்ஸ்க்ரீட் பண்ணுது அப்படின்னா ஸ்வெட்டு தான். அந்த ஸ்வெட்டில் என்ன இருக்குது, சோடியம் அண்ட் குளோரின் இருக்குது. Few amount, few quantity, negligible quantity of urea also, urea and lactate also eliminated அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்வெட் எதனால வந்து நமக்கு ஸ்வெட் வருது அப்படின்னா இட் ஹெல்ப்ஸ் டு கூல் த பாடி, ஹெல்ப்ஸ் டு கூல் தி பாடி அப்படின்னு சொல்கிறோம். அதுக்கப்புறம் பாருங்க, சிபேஷியஸ் கிளாண்ட். சிபேஷியஸ் கிளாண்ட் வந்து ஒரு ஆயில் கவரிங், ஆயிலி கிளாண்ட் அப்படின்னு சொல்கிறோம். அந்த ஆயிலி கிளாண்டில் என்ன சொல்கிறோம் அப்படின்னா அதுக்கு பேர் என்ன அப்படின்னா சீபம் அப்படின்னு பேர். இந்த சீபமில் என்ன இருக்குது அப்படின்னா ஸ்டிரால்ஸ், ஹைட்ரோ கார்பன்ஸ், ஸ்டிரால்ஸ் ஹைட்ரோ கார்பன்ஸ் அண்ட் வேக்சஸ் இருக்குது. இது இதனுடைய ஃபங்க்ஷன் என்ன அப்படின்னா ஆயிலி கவரிங் ஆஃப் தி பாடி, ஆயிலி கவரிங் ஆஃப் தி பாடி அப்படின்னு சொல்லுவோம். என்ன அப்படின்னா ஒரு சில சோப்லாம் இருக்குது பாருங்கள், ஆயிலி சோப் அப்படிம்போம். அந்த ஆயிலி சோப்பில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி கண்டென்ட் தான் இருக்கும், இந்த சீபம் குண்டான கண்டென்ட் இருக்கும். இட் ப்ரொடெக்ட் ஸ்கின் ஃப்ரம் ட்ரைனஸ் அப்படின்னு சொல்கிறோம். அப்படி அந்த ஒரு ஆயிலி கவரிங் கம்மியாக இருந்து ட்ரைனஸ் வந்தது அப்படின்னா நமக்கு வந்து ஒரு மாதிரியான ஒரு இரிட்டேஷன் இருக்கும், ஒரு டீஹைட்ரேஷன் அண்ட் இரிட்டேஷன் இருக்கும். சே ஃபார் எக்ஸாம்பிள், இந்த பனிக்காலத்தை பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல அப்படியே வரட்டுன்னு பிடிச்சி இழுக்கும். தட் மீன்ஸ் வாட் இஸ் ட்ரைனஸ் ஆஃப் ஸ்கின் அப்படின்னு நம்ம வந்து சொல்கிறோம். ஸோ அதுதான் என்ன அப்படின்னா திஸ் இஸ் கால்டு செபேஷியஸ் கிளாண்ட். வாட் ப்ரொடியூசர் சீபம், சீபம் வந்து ஆயிலி கவரிங் ஆஃப் த பாடிக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது. அதில் என்ன இருக்குன்னா ஸ்டெரால்ஸ், ஹைட்ரோகார்பன் அண்ட் வேஸ்ட் இருக்குது. அதுக்கப்புறம் இன்னும் ஒரே ஒரு ரொம்ப முக்கியமானது என்ன அப்படின்னா ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட், ஸ்மால் அமௌண்ட் ஆஃப் நைட்ரோஜினஸ் வேஸ்ட் இஸ் எக்ஸ்க்ரீட்டட் த்ரூ சலைவா, இஸ் excreted through சலைவான்னு சொல்கிறோம். சலைவா மூலமாக என்ன நடக்குது அப்படின்னா ஃபியூ அமௌண்ட் ஆஃப் நைட்ரஜனஸ் வேஸ்ட்டும் எக்ஸ்க்ரீட் ஆகுது அப்படின்னு சொல்கிறோம். ஸோ இதுதாங்க அதர் ஆர்கன், த ரோல் ஆஃப் அதர் ஆர்கன்ஸ் இன் எக்ஸ்க்ரீஷன் அப்பார்ட் ஃப்ரம் கிட்னி அப்படின்னு சொல்கிறோம். ஸோ உங்களுக்கு எந்த ஒரு காம்படிட்டிவ் எக்ஸாம் இருந்தாலும் என்ன கேட்பாங்க அப்படின்னா ஹவு மச் லிட்டர் ஆஃப் கார்பன் டை ஆக்சைடு எலிமினேட் பர் டே, லிவருடைய ஃபங்க்ஷன், முக்கியமாக என்ன அப்படின்னா ஸ்கின் வந்து என்னென்ன கிளாண்ட் இருக்குது அதை எப்படி எலிமினேட் பண்ணுது, வேஸ்ட்டை என்னென்ன கிளாண்டில் என்னென்ன விதமான வேஸ்ட் எலிமினேட் பண்ணுது அப்படிங்கிறத உங்களுக்கு முக்கியமாக ஃபோக்கஸ் பண்ணி கேட்பாங்க.
So when I discuss about the questions, then you will come to know how to technically cover the concept. இதை நீங்க வந்து கிளியரா நோட்ஸ் எடுத்து வச்சுக்கோங்க. So next class we will study about disorders of excretory system. Thank you.